Yeah.

மேக்ரோ அதான் அந்த எறும்பெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ட்ராகன் ஆண்ட்டு மாதிரி காட்டலாம் கட் பாக பெருசு பெருசாக காட்டலாம் ஸோ ஒன்று ஒரு ஆர்டர் ஒன்று இருக்குது அதை கிளம்பிட்டேன் ஸோ அதனால் வீடியோ முடிவுக்கு போகிறேன் எனக்கு ஒவ்வொரு வயதாகிடுச்சு சின்ன வயசில் வந்து பாம்பு இல்லை பாம்பு பணம் எப்படி எடுக்கும் நெழிஞ்சு நெழிஞ்சு அந்த மாதிரி உளுந்து உளுந்து விடுப்பேன் ஏதாச்சும் அங்கே வீடியோஸ் எவ்வளோ எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்துருக்கேன் ஸோ வயசாகிடுச்சு இப்போ என்னால் முடியலை சரி அணிவே ஐ டோன்ட் ஹாவ் டேம் ஸோ இன்றைக்கி நான் போயிட்டு வரேன் சி திஸ் இஸ் மை கேமரா மை லவ்லி 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 கேமரா ஓகே தேங்க்யூ ஹாய் மை இயர் போடபுல் பேப்பர் சிறு பேர் வந்து நாஷ் ஆயிரத்தி ஐநூற்றி மூன்றில் பிறந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு காலகட்டங்களில் இறந்து போகிறார் ஒரு ஐநூறு வருடங்களுக்கு முன்பு எகப்பட்ட விஷயங்களை சொல்லி போயிட்டு இருக்கிறார் நிறைய நெடுகுது அது ஒரு விஷயம் தோ இங்கே இருக்குது படுகங்கள் நாடு கட்டத்தில் ரெண்டாயிரத்து பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலகட்டத்தில் நடக்கும் ஐரோப்பு விடுதலை போரின் விளைவாக போராட்ட வீரர்கள் பலரையும் முஸ்லீம் ஆட்சியாளர்கள் தண்டிக்க முற்படுவார்கள் அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றுவார்கள் அந்த வீரர்கள் சோலோனில் இருந்து ஆங்ஸாவிற்கு ஒரே இரவில் அனுப்பப்பட்டு விடுவார்கள் மாடனாவைச் சேர்ந்த இரண்டு பேரும் பலோனாவைச் சேர்ந்த ஒருவனும் புஷ்காயில் தீ விபத்துக்காக விசாரணையை எதிர்கொள்ளும்படி ஆகும் இங்கே பாருங்கள் ஒரு நியூஸ் இருக்குது இங்கே அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரை ஆண்டுக்கு எழுபத்தி எட்டு லட்சம் வேலைவாய்ப்பு உருவாக்குவது அவசியம் பொருளாதார ஆய்வு வரப்பில் தகவல் எதுங்க உண்மை பதினாறு ஆயிரம் வீடியோக்கள் அண்ட் எமேஜிஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபன் ரிடுல்ஸ் சமையல் வரலாறு கதைகள் செய்திகள்

ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி இருப்பதைக் கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படைத்தவன் தொழிலாளி இரு பகை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படைத்தவன் தொழிலாளி முறுக்கு போன்ற தன் ஒரு லொகேஷன் பலவித கனெக்ஷன் வேலை கேட்ட ஒன்று அப்படியே நடு நடுங்குதுல்ல ஜிஸ் ஆயர் ஜி ஸ்கார் மதம் இருக்கிறத சொந்தக்காரங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் உள்ளான் இது விஷயமா ரொம்ப பேர் இன்னொரு ஜெயில உள்ளகிறான் அப்புறம் பாருங்க இந்த போஸ்டர்ல ஒருத்தர் நிற்கிறாரு அப்படி செம்ம அப்போ போஸ்டர்லாம் கற்றுக்கணும் யாருங்க அவ்வளோ கிரிக்கெட் உள்ளாடு ஒருத்தரா ஏங்க பாவம் ரொம்ப கஷ்டமா ஐய்ய ஐயா சரி பாவங்க சோறு கீர் இல்லப்படுக்குது கையேஞ்சி பண்ண ஒரு நாலு இட்லி வாங்கி கொடுங்க அவருக்கு சொல்லி புரிவிட்டீங்க பாவம் கஷ்டப்படக்கூடாது இல்லை ஏன்னா அவருக்கு பூந்தமலி நாங்கள் சம்மந்தம் பூந்தமலியில் என்ன தெரியும் எங்கள் கடைக்கு தெரியும் எங்கள் ரோடுக்கு தெரியும் பாருங்களோ வரவிருக்கப்பட்டோல்லையோ ஒரு நிமிடம் இவிபி ஃபிரீன்னு சொல்லி ஒரு நிமிடம் சவிதா பல்கலைக்கழகம் ஒரு நிமிடம் குந்தா பார்க்க பெருந்திலையோ ஒரு நிமிடம் கொடுமைங்க கொடுமை கொடுமை ரோப்காரில் சிக்கி தவித்த பக்தர்கள் கரூர் மாவட்டம் ஐயர் மலையில் ரத்னா கோவிலில் பக்தர்கள் வசதிக்காக அமைக்கப்பட்ட ரோப்கார் சேவை நேற்று மூன்று பயன்பாட்டுக்கு தொடங்கி வைக்கப்பட்ட நிலையில் நேற்று திடீரென பழுது ஏற்பட்டது இதனால் அந்த இடத்தில் நின்று ரோப்காரில் மூணு பெண்கள் சிக்கி தவிக்கும் காட்சி பழுதாகி நின்ற அம்பு குறியீட்டு காட்டப்பட்டுள்ளது ரோப்கார்களை படுத்த நம்ம இப்படி பண்ணிட்டீங்களே இதயத்துல இருக்கிற தெய்வத்தை கடுவுல குளிர ஒட்டிட்டு இப்படி பத்திக்கிட்ட பஞ்சுக்குள்ள போய் நெஞ்சு பத 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 பதக்கு அப்படியே இருந்து கொண்டு இருக்கிறீர்களே தாய்மார்களே ஆ ஏமா நான் சொன்னது அந்திரத்துல இப்போ போ நெஞ்சு எரியும் இல்லை அதை பற்றி சொன்னோம்மா அதான் பஞ்சுக்குள்ளே நெஞ்சி பத எரி எரியுது சாமி இங்கே இருக்குது அதை ஓட்டு அந்திரத்துல போய் தொங்கி நினைக்கிறீங்க ஆங்க நீங்களா கேரளாவில் முல்லை பெரிய ஆற்றின் குறுக்கே புதிய அணை கட்டும் திட்டம் இல்லை சரி நாடாளுமன்றத்தில் மந்திரி தகவல் ஓகே ஓகே தேங்க்யூ 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 நன்றி விசுவாசம் உண்டாக அப்புறம் தமிழக மகளே இவங்க அந்த வாயில் ஒடு சுடுறவங்க அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட மாட்டாங்க காமராஜர் காலத்தில் கட்சியாக ஒரு அண்ணை கட்டினாங்க அதுக்கப்புறம் இது வரைக்கும் எழுபது வருஷமாக யாரும் அண்ணை கட்டலை ஆனால் பயங்கரமான கேடி ஒரு சீனா எட்நூறு அணைகள் மேலே கட்டி வச்சுனுக்குறான் ஆமாம் கடலில் இருந்து ஆவியாக போய் மேகமான எல்லா இதை பத்தவங்க மொத்த மலைகளின் தேக்கி மொத்தமாக எட்நூறு அணைகளுக்கு மேலே கட்டி வச்சுருக்குறான் கவலைப்படாதீங்க வாயில் வடு சுடுறவங்க இங்க எந்த கால காலத்தில் ஆயிரம் ஜென்மங்கள் ஆனாலும் அணைகள் நாங்கள் கட்ட மாட்டோம் இதுதான் எங்களுடைய தத்துவம் இதுதான் எங்களுடைய நீண்ட நாள் பயணம் என்று நான் அப்படிதான் சொல்கிறோம் உலகத்தில் நல்லா கட்சிக்காரணப்பா டெல்லியில் மத்திய நீர் வளத்துற மந்திரி உடன் அமைச்சர் துரைமுருகன் சந்திப்பு நதிநீர் பிரச்சனைகள் தொடர்பாக மனு அளித்தார் டெல்லியில் மத்திய நீர் வளத்துறை மந்திரி சிஆர் ஆர் பாட்டிகளை சந்தித்து அமைச்சர் துரைமுருகன் கோரிக்கை மனு அளித்த காட்சி நதி நதிநீர் நதியே இல்லைங்க மம்மா காலேஜு போன நதியை எல்லாம் நதியை பார்த்து ஆறுதல் அடையும் எப்போ எங்கள் வீட்டுக்கு பகுதியில் விட்டுவாங்க காவாயில் இருந்து சேனலில் தண்ணி எடுத்துன்னு போனான் அண்டே இன்னடா காவா தண்ணி சேனல் எடுத்துன்னு போகிறேன்னா எங்கள் ஊரில் அக்வா லக்வா இருக்குது இவங்க அதில் போட்டு சுத்த பண்ணி கூ அப்படின்னா எங்கள் வீட்டில் அக்வா கார்டுடா ஒரு பாட்டில் தண்ணி கொடுபா கூட்டிக்கிட்டோம் ஆ நூ வேணும் அந்த தண்ணி கிடக்காது வேணா டாஸ் பாக்கில் இரநூத்தம்பது ரூபா கொடுத்து இப்போதான் ஒரு கோட்டை கோட்டருவாயின்னு வந்தால் வேணுமா அப்படின்னா சரி கடுமை அதையாவது குழுவாங்க நான் இரநூத்தம்பது ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் பன்னெண்டு மணிக்கு தான் நூற்றி ரூபா இப்போ இருநூற்றி ரூபா நடந்து போன வந்த கூலியெல்லாம் போட்டு ஐம்பது ரூபா அதிகமாக கொடு முந்நூறுவா கொடுத்து கொடுக்குறேன் நாளையப்பா சாமி கிளம்புடா புது டெல்லி ஜூலை இருபத்தி ஆறு மக்கள் தீர்ப்பை அவமதிக்கும் செயல் பட்ஜெட் விவாதத்தில் எதிர்கட்சிகள் அரசியல் செய்கின்றன நாடாளுமன்ற விவகாரத்துறை மந்திரி குற்றச்சாட்டு புது டெல்லி ஜூலை இருபத்தி ஆறு டெல்லியில் நாளை நிதி ஆயோக் கூட்டம் இந்தியா கூட்டணி முதல் மந்திரிகள் புற கணிப்பு மம்தா பானர்ஜி பங்கேற்பாரா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிப்பு தமிழக அரசு பெருமிதம் அம்மா தமிழக அரசு பெருமிதம் அம்மா தமிழக அரசு பெருமிதம் அம்மா தமிழக அரசு பெருமிதம் அம்மா தமிழக மக்களே உங்களுக்கு பெருமிதமாக இருக்கிறதா ஏதாம்பே திமுக ஆட்சி எப்படி பார்க்குது சூப்பராக இருக்கும் ஐயோ சூப்பராக இருக்கும் அவன் நன்றிப்பா பா சூப்பர் 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 ஏன்பா இது என் பொட்டாட்டிக்கிட்ட கேட்டுக்கிறேன் ஏ தமிழக அரசு எப்படி இருக்குது ஆ சூப்பராக அவங்க நிர்வாகம் நல்லா பண்ணுறாங்களா சோறு போட மூட்டுருவோம் ஒழுங்காக வீடியோ போட்டு நிறுத்திட்டு ஓடிடு யோ என் பொண்டாட்டி குரல் கேட்குது அதை கிளம்புற ஆ அப்ப பேச அச்சுடுவாயின் அம்மோ புது டெல்லி ஜூலை இருபத்தி ஆறு மக்கள் தீர்ப்பை அவமதிக்கும் செயல் பட்ஜெட் விவாதத்தில் எதிர்கட்சிகள் அரசியல் செய்கின்றன நாடாளுமன்ற விவகாரத்துறை மந்திரி குற்றச்சாட்டு புதுடாலி ஜூலை இருபத்தி ஆறு டெல்லியில் நாளை நிதி ஆயோக் கூட்டம் இந்தியா கூட்டணி முதல் மந்திரிகள் புறக்கணிப்பு மம்தா பானர்ஜி பங்கேற்பாரா ஜம்மு ஜூலை இருபத்தி ஆறு அமர்நாத் யாத்துரை, நாலரை லட்சம் பேர் லிங்க தரிசனம் புதுடெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலு நீதிமன்ற காவல் புது டெல்லி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என குற்றச்சாட்டு மாநிலங்கள் அவையில் தம்பிதுரை எம்பி பேச்சு திமுக கேடும் எதிர்ப்பு ஆ மாடியவர் போல் போல் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் ஆ நம்ம முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா ஆ சிந்துக்க சிரிக்க விடுகதைகள் ஓகேவா கொஞ்சம் விடுகதைகள் பார்க்கலாம் ஆ முத்து வீட்டுக்குள்ளே ஆ முத்து முத்து வீட்டுக்குள்ளே என்னது ஏ தட்டு பழகையாது என்ன முத்து வீட்டுக்குள்ளே தட்டு பழகையாது என்ன முத்து வீட்டுக்குள்ளே தட்டு பழகையாது என்ன குமோன் கும்மோன் தெரியலையா ஐயோ முத்து என்னது வீட்டுக்குள்ளே என்னது தட்டு பலகை அது என்ன ஓகே அடுத்தது பார்க்கலாம் சாலி சாப்பிடன் சிரி பொலியே இல்லாத நாள் ஒரு வீணான நாள் இப்படி சொன்னவர் சாலி சாப்பிடன் சொன்னது மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் உள்ள கோடி கணக்கான சினிமா ரசிகர்களை சிரிக்க வைத்தவர் உலகின் முதல் சர்வதேச நடிகர்களுள் ஒருவர் உலகின் மிகப்பெரிய காமெடி நடிகர் மிகச்சிறந்த திரைப்பட கலைஞர் அற்புதமான இயக்குனர் கடினமான கருத்துக்களையும் எளிமையாக சிரிக்க சிரிக்க சொல்லி புரிய வைக்கும் அற்புதமான புத்திசாலி அறிவாளி சாப்ளின் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதினாறாம் தேதி லண்டனில் உள்ள வால்போத் என்ற இடத்தில் பிறந்தார் அவரது முழு சார்லஸ் சார்லஸ் ஸ்பென்சர் சாப்ளின் ஜூனியர் காலம் முழுவதும் அனைவரையும் சிரிக்க வைத்து கொண்டிருந்த இந்த கலைஞனின் குழந்தை பருவம் மிகவும் சோகம் நிறைந்தது பல்லு விலகாதவனுக்கு உடம்பெல்லாம் பற்கள் உடம்பெல்லாம் பல்லு யாரவ ஆ பல்லு விளக்காதவன்ப்பா பல்லு உடம்பு உடம்பெல்லாம் பற்கள் யாதையா யாதியாவா யாருவா சொல்லு சொல்லு சொல்ல மாட்டியா அப்போ நானும் சொல்ல மாட்டேன் சொல்லுப்பா நானே சொல்கிறேன் நானே சொல்கிறேன் தா இந்த மொட்டை தலைய இந்த சொட்டை தலையப்பா மண்டையில் மயில் இருபம் ரைட்டு வாடுவான் சீப்பு சொட்ட தலையில் எப்படியா சீப்பு வேலை செய்யா சொட்டா சீப்புலாம் கையில் எடுக்கக்கூடாது ஓகே பல்லு விளக்காதவனுக்கு உடம்பெல்லாம் பருக்கல் சீப்பு கோமு ஓகேவா அட்டு வீட்டில் பார்க்கலாம் தந்தை சார்லஸ் சாப்ளின் சூனியம் தயார் ஹண்ணா இவ்விருவரும் இசை கச்சேரிகளில் பாடக்கூடிய பாடகர்கள் சாப்ளின் சிறுவனாக இருக்கும்போதே பெற்றோர்கள் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்து செய்து கொண்டனர் புரிந்து போன தந்தை எந்த உதவியும் செய்யவில்லை அந்த காலத்தில் தி எய்ட் லேண்டர் லேட்ஸ் என்ற ஒரு குழு மேடையில் நடன நிகழ்ச்சிகள் நடத்தி வந்தது ஆண்கள் மட்டுமே இடம்பெறும் குழு இது இந்த குழுவில் சாப்ளினுக்கு வாய்ப்பு கிடைத்தது அப்போது அவருக்கு வயது ஒன்பது தான் மேடை நிகழ்ச்சிகளில் சிறுவன் சாப்ளினின் திறமையை கண்டு அனைவரும் பாராட்டினர் இரண்டு ஆண்டுகள் கழித்து சாப்ளினுக்கு சிட்னி ஒரு வாய்ப்பை தந்தார் சின்ட்ரலா என்ற ஒரு மேடை நாடகத்தில் ஒரு நகைச்சுவை பூனை வேடத்தில் சாப்ளின் நடித்தார் அப்போது அவருக்கு பதினோரு வயது அதன் பிறகு முதல் முறையாக மேடை நாடகங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது ஜும் அ ரொமான்ஸ் கக்னி என்பது அந்த நாடகத்தின் பெயர் இந்நாடகத்தின் மூலம் சாப்ளின் நன்கு விமர்சிக்கப்பட்டார் காலையை சீவினால் தாகம் தீர்ப்பான் அவள் யார் 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 தலையை சீவினால் தாகம் தீர்ப்பான் அவள் யார் தலையை சீவினா அப்படிதான் ஆய் துணிக்கும் தலையை சீவினால் தாகம் தீர்ப்பான் அவன் யார் தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாதா நம்ம கவர்மெண்டா நம்ம தாழ நம்ம கவர்மெண்ட்டு தலையை சீவிட்டா டாஸ் பாக்கில் சா சறுக்கு ஃபிரீயாக கிடைக்குமா தலையை செவினால் தாகம் தீர்ப்பான் கோகோனட் இளநீர் தலையை செவிட்டு ஒரு ஸ்ட்ராவை பட்டு ஒரு அழுமை 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 அம்மின் அப்படியே கப்லாவா இளநீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஷெர்லா கோம்ஸ் எனும் நாடகத்தில் பில்லி என்கின்ற செய்தித்தாளை வீடு வீடாக போடு பயனாக சாப்ளின் நடித்தார் ஷெர்லா கோம்ஸ் நாடக குழுவினர் ஊரு ஊராக சென்று இந்த நாடகத்தை நடத்த அவர்களோடு சாப்ளினும் இணைந்தார் தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் அவர்கள் பல்வேறு ஊர்களில் இந்த நாடகத்தை நடத்தினார்கள் சாப்ளினின் பேப்பர் பாய் வேடம் மிகவும் பிரபலமாகி ஷாப்ளினுக்கு புகழை தேடி சேர்த்தது அழுவேன் சிரிப்பேன் அனைத்தும் செய்வேன் ந யார் நான் யார் நீ யார் நான் யார் அனைத்தும் செய்வேன் நான் யார் நீ யார் அழுவேன் சிரிப்பேன் அனைத்தும் செய்வேன் நான் யார் தெரியலையே அப்ப என்ன தெரியும் ரீல்ஸ் பார்க்காத அப்பா இது ஒன்றுமே சொல்லலன்னா யார் ரீல்ஸ் பார்க்குறப்பா ஆமாம் யூடியூப் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுப்பா பா கண்ணாடி மிரர் முகம் பார்க்கும் கண்ணாடி நான் அழுத அதுதான் அழுவும் சிரிச்சா செய்யும் நான் செய்வதெல்லாம் செய்யும் ஓகேவா மிரர் கண்ணாடி முகம் பார்க்கும் சாப்ளன் பிரெஞ்சு நாட்டின் நகைச்சுவை நடுவர் மேக்ஸ் லெண்டரின் பால் ஈர்க்கப்பட்டு அவர் பாணியை பின்பற்றி நடித்தார் சாப்ளன் புகழ் பெற தொடங்கிய போது தன் சந்தோஷத்தை முழுமையாக அவரால் கொண்டாட முடியவில்லை காரணம் அவரது அம்மா அண்ணாவுக்கு மீண்டும் மனநலம் பாதிக்கப்பட்டது மறுபடியும் அவர் காப்பகத்தில் சேர்க்கப்பட இம்முறை தொடர்ந்து ஏழு ஆண்டுகள் அவர் காப்பகத்தில் இருந்தார் பதினாறு வயதை நிரம்பி இருந்த சாக்லனின் தன்னை தானே எப்படி கவனித்துக் கொள்வது என்பதை ஏற்கனவே கற்றறிந்திருந்தார் அடுத்து சாப்ளின் கேசி ஸ்கோர் சர்வீஸ் வெரைட்டி ஷோ எனும் பல்சோ மேடை நிகழ்ச்சி குழுவில் பங்கேற்றார் அந்த நேரத்தில் சிட்னி அமெரிக்காவை சேர்ந்த ரெட் கார்னோ ஃபைன் ஃபேக்ட்ரிஸ் லெஸாப்ஸ்டிக் காமெடி கம்பெனி எனும் குழுவில் இருந்தார் சிட்னி சாப்லீனையும் இந்த குழுவில் சேர்த்து விட்டார் சாப்லினுக்கு இந்த குழுவில் கோமாளி வேடம் கிடைத்தது கார்னோ குழுவில் அப்போது ஸ்டான் லாரேலும் இடம்பெற்று இருந்தார் லாரல் அண்ட் ஹாடி என்ற புகழ்பெற்ற இரண்டு காமெடியர்களில் ஒருவர் தான் இந்த லாரல் ஷாப்ளினும் லாரேலும் நண்பர்கள் ஆகினர் இருவரும் ஒரே அறையில் தங்கி இருந்தனர் காமெடியர்கள் குழு அமெரிக்க முழுவதும் உள்ள நகரங்களுக்கு சென்று மேடை நிகழ்ச்சிகள் நடத்தியது ஊரெல்லாம் ஒரே விளக்கு ஒரே ஒரு நாள் தான் ஓய்வு அது என்ன சொல்லுங்கள் உங்களை தாங்க கேட்குறான் சொல்லுங்கள் ஊரெல்லாம் ஒரே விளக்குங்க ஒரு நாள் தாங்க ஓய்வு அது எப்படிங்க ஓய்வு இருக்குது எங்கெங்க ஓய்வு வருது ஊற்ற ஊற்ற இங்கே எரிஞ்சு இங்கே எரிஞ்சு இங்கே எரிஞ்சு இங்கே இருந்துச்சு இப்போ வயிற்று வந்து டக்கன்னு எரியுது அப்படியே வெளிச்சம் செம்மைப்பா அது இப்போ புதுசாக ஒருத்தன் வீரன் ஒருத்தன் வந்துருக்குறான் வீரன் வீரன்லாம் செம்மையாகிறான்பா எறிகிறான்பா வெளிச்சம் அப்படியே குட்டுக்குறான்பா ஒரு உலகம் பூரா அது எப்படி ஓய்வு எங்களுக்கு ஓய்வு அதுதான் எனக்கு புரியல ஓய்வே கிடையாது ஆமாம் இருபத்தி நாலு மணி நேரம் கிடைக்கும்பா எரியும்பா வெளிச்சம் கொடுக்கும்பா அந்த பேக்கி இல்லை இது நிலா நிலா அதுவா நத்து மேலே அமாவாசை ஒரு நாள் தானே லீவு சரி ஓகே சும்மா காமெடி தான் தமாஷதான் கோச்சுக்கு வேணாம் ஓகே நாளைக்கு சந்திக்கலாம் தேங்க்யூ